ஒரு உண்மையான ரஜினி ரசிகர் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? நாம் பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் தெரிவுபடுத்துறது தான் ஒரு உண்மையான ரஜினி ரசிகர். இப்போ நான் வந்து ஒரு காட்சியை பார்த்தேன், பிரமிச்சிட்டேன். அந்த காட்சி ஏன் அந்த படத்தில் இல்லைன்னு நினச்சி ஒவ்வொரு நிமிடமும் இப்போ அவ்வளோ வருத்தத்தில் இருக்கிறேன். அதை மட்டும் திரையில் வச்சுருந்தாங்கன்னா திரையே அல்லோல உள்ளோல பட்டிருக்கும். எந்த படத்தைன்னு சொல்கிறேன்னா 2.0. ஷங்கரோட இயக்கத்தில், லைக்காவோட ப்ரொடக்ஷனில், ஏஆர் ரஹ்மானோட இசையில், உலகத்தையே கலக்கு கலக்குன்னு கலக்குன 2.0. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் எப்படி முடியும்னு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அடிபட்டிருப்பார், கட்டிலில் படுத்திருப்பார். அப்போ வந்து சிட்டி ரோபோ வரும், அதற்கு பிறகு அந்த நிலா ரோபோவும் வரும். வரும்பொழுது ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி படத்தை முடிப்பாங்க. அதில் ஒரு அந்த பாட்டோட அந்த படம் முடியும். இதானே கிளைமேக்ஸு. ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பிட்டு எடுத்திருக்காங்க, காட்சிப்படுத்தியிருக்காங்க. பட் அது ஏன் திரையில் வைக்கலைங்கிறது மில்லியன் டாலர் குவஸ்டினாக இருக்குது. சங்கர் சார், ஏன் சார் இவ்வளோ பெரிய சீனை நீங்கள் எடுத்தீங்க? அந்த காட்சி இப்போ நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அதாவது என்னென்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு, பக்ஷிராஜன் அழிக்கப்பட்டு விட்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கார். படுத்திருக்கும் பொழுது தன்னோடது மனைவிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் சனாகிட்டேருந்து ஃபோன் வருது. உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை எடுத்து, ஏ செல்ல குட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே சனா வந்து அந்த கோபமான ஒரு வார்த்தையை தான் பதிலாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் இதை யாருமே என்கிட்ட சொல்ல, எங்கே அந்த நிலா, நிலாவை கூப்பிடுங்க அப்படின்ன உடனே பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு மியூசிக் வருது பாருங்கள், மிரட்டலான மியூசிக்குங்க அது, ஊ ஊங்கிற மாதிரி அடிக்குது. அடித்த உடனே இவர் பேசிகிட்டு இருக்கார்ல அந்த செல்ஃபோன், அது அப்படியே பறந்து போய் ஜன்னலில் ஒட்டிக்குது. ஒட்டிக்கிட்ட உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பக்ஷிராஜன் தான் மீண்டும் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்சியோட அந்த ஜன்னலில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜன்னலில் அந்த செல்ஃபோன் போய் ஒட்டிக்கிட்டு இருக்குது. உடனே கொஞ்ச நேரம் பயங்கரமான ஒரு பின்னணி இசை, சரியான பின்னணி இசை, ஏஆர் ரஹ்மான் அந்த பேக்ரவுண்டில் கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரத்தில் அந்த செல்ஃபோன் அப்படியே உருமாறுது. எதுவாக வருதுன்னா 3.0, அது அந்த திரையில் வந்து நிற்கிது. உடனே இப்போ 3.0 டைலாக், ஏய் வசி என்ன பயந்துட்டியா சும்மா? உடனே இவர் கேட்குறார், நீ யார்? ஐ எம் 3.0, யுவர் கிராண்ட் சன், த ப்ராடக்ட் ஆஃப் 2.0 அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காட்சிகள். உடனே சூப்பர் ஸ்டார் முகத்தில் ஒரு புன்னகை வந்து வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அந்த சீன் முடியுது. இவ்வளோ அற்புதமான சீனை வந்து ஏன் வைக்கலைங்கிற இதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. அவ்வளோ சூப்பரான சீனுங்க. இந்த சீனோட படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சீன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.